காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் 4 பகுதி 192. வருங்காலத்துக்காக. வித்வான்கள் பணத்துக்காக பறக்கப்படாது, பிராபல்யத்துக்காக பறக்கப்படாது என்று நான் சொன்னதால் அவர்களை காய காய போட வேண்டும், எந்த ரெக்கக்னிஷனும் இல்லாமல் மூலையில் தள்ளி வைக்க வேண்டும் என்று மற்ற ஜனங்கள் அர்த்தம் பண்ணி கொண்டு விடக்கூடாது. பரமத்தியாகிகளாக இருந்தாவது வித்தைகளை பேண வேண்டும் என்பது அவர்களுடைய லட்சியமாக இருக்க வேண்டும் என்பது போலவே அவரவரும் ஏதோ கொஞ்சமாவது பணம் பொழுது முதலியவற்றை தியாகம் செய்து நம்முடைய தேசத்தின் இந்த அறிவு பித்ரார்ஜிதம் நசித்து போகாமல் காப்பாற்ற வேண்டும் என்பது மற்றவர்களுடைய லட்சியமாய் இருக்க வேண்டும். அதாவது இப்போதுள்ள வித்வான்களையும் மற்ற பண்டைய கலைகளை அறிந்தவர்களையும் தேடி கண்டுபிடித்து பொருளாதார ரீதியிலும் சமூக கௌரவத்திலும் அவர்களுக்கு உயர்வு தந்து அவர்களுக்கு சிஷ்ய பரம்பரை உண்டாகி இந்த வித்தைகள் வருங்காலத்துக்கும் போகும்படியாக பண்ண வேண்டும்.